வணக்கம். மதி மாறன் அவருடைய இயக்கத்தில் ஜீவ் பிரகாஷ் மற்றும் கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்க ரெண்டு பேருமே லீடாக நடித்து வெளியாக இருக்கிற படம் தான் செல்ஃபி. நீ நம்ம எந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்று நான் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டேங்க. சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்றும் இல்லை, நம்ம கேமரா வந்து கொஞ்சம் லைட்டாக கிளிச் ஆடிச்சு. ஸோ அந்த படத்தோட மூவி போகிறதுக்கு மாதிரி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க செல்ஃபி எப்படி இருக்கு பார்க்கலாம். செல்ஃபி இந்த படத்தோட கதை என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2005 2015 வரைக்குங்க இந்த இன்ஜினியரிங் செம்ம ஹைப்பில் இருந்தது. மெடிசன் அது எப்பவுமே ஹைப்பில் தான் இருக்குது, அது ஒரு பக்கம் வைங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2005 2015 நம்மளும் அந்த பேஜில் படித்து வெளியே வந்து ஒரு நபர் தான் வைங்கல, செம்ம ஹைப்புங்க இன்ஜினியரிங். அது மட்டும் இல்லாத அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு சேர்றது லட்சக்கணக்கில் கொடுத்து சேர்ந்தாங்க. இந்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதைகளத்தை கொண்ட ஒரு படம் தான். அதாவது ஒரு சைடு ஜீவி பிரகாஷ் அவர்கள் ஊர்லேருந்து வந்து சென்னையில் இன்ஜினியரிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு சேர்ந்து படிக்கிறாங்க. அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது மேனேஜ்மெண்ட்டில் அந்த மாதிரிலாம் காசு வாங்கிட்டு சீட்லாம் கிடையாது, இதெல்லாம் சேர்றதுக்கு ஆள் இல்லை, யாருன்னா சேர்த்து விட்டாங்கன்னா அவங்களுக்கே காசு தரோம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஒரு நிலைமை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை தெரிஞ்ச ஜீவி பிரகாஷ் என்ன பண்ணுறாரு, ஆட நம்மளும் இந்த வேலையை பார்க்கலாமே, கொஞ்சம் நம்ம காசு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இந்த வேலையை பார்க்குறாரு. ஆனால் இதே ஒரு தொழிலை எடுத்து பண்ணிட்டு இருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். அப்புறம் என்ன, இவர் தொழிலை பண்ணுற ஒரு ஆள், இப்போ தான் அந்த தொழிலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ தொழில் போட்டி என்ன ஆகுது, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க, எடுத்தோன்னு சும்மா வளவலா கொடக்கூடன்றலாம் இல்லாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துலேயே கதையோட கரு தான் கதையில் வந்து நின்று பேசும். அதுக்கடுத்தது கதாபாத்திர வடிவமைப்புங்க. படத்தில் வர எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அது மட்டும் இல்லாத எல்லா கதாபாத்திரங்களும் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அது ரொம்ப கச்சிதமாக பண்ணிட்டு வெளியே வந்திருந்தாங்க. படத்தில் ஸ்டார்டிங்கில் ஹீரோயின்லாம் அப்படி இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு படத்தில் ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து கதையோட்டத்துக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டது. வாகை சந்திரசேகர் ஆகட்டும், சங்கிலி முருகன் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திருப்பி இந்த படத்தில் பார்த்தோம், ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சந்திரசேகருக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்ச ஒரு பக்காவான ரோலுங்க, அது சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஜீவி பிரகாஷுங்க அவர் என்ன ரோல், ரொம்ப மிச்சமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, என்ன கொடுத்தாங்களோ அதை பக்காவாக வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த படத்தோட ஹீரோ யாரும் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு வைங்களேன், ஜீவியம் தாங்க, கௌதம் வாசுதேவ் மேனன் வேற லெவலில் கையாண்டிருக்காருங்க அவரோட ரோலை. ஒரு சில சீன்லாங்க ரொம்ப ஒரு இன்டென்ஸ் சுச்சுவேஷனு, ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு நகர்ந்து போயிருப்பாப்ல, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணி தள்ளியிருப்பாங்க. ஒரு இன்டென்ஸான ஒரு சுச்சுவேஷனான ஒரு சீனை எப்படி ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறது, டாக்டரேட் முடிச்சிருவார் போல. அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்ததுங்க. இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அந்த ஆளுங்க சேர்க்குறாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி என்ன பின்னணி குற்றவியல் இருக்குது, ரொம்ப அழகாக ரிசர்ச் பண்ணி முக்கியமாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணாமல் இதில் வந்து பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி காட்டினாங்க பார்த்தீங்களா, வேற லெவல் ரிசர்ச் பண்ணியிருக்காரு மதிமாறன். ஒரு டிபட்டு படம் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் மைனஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பட்டதுனாக்கா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சரசரன்னு போயிடுச்சுங்க, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் கொஞ்சம் லேக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி படத்துக்கு ஜீவியம் தான் இசை போட்டிருக்காரு, படத்தில் வந்து பாட்டு இல்லை. ஆனால் பிஜிஎம் வந்து ஜீவி அவர்களோட ஒரு பெஞ்ச் மார்க்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த படத்தில் கிடையாது, படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏவரேஜாக தான் போட்டிருக்காரு. பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். படத்தோட கதாநாயகி வர்ஷா அவங்க இந்த படத்துக்கு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, பட் போட்டிருக்காங்க, அதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு அவ்வளோவா வலுவெலாம் சேர்க்கல. ஸோ அவங்க மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கனாக்கா, நீங்கள் தாராளமாக போய் ஒன் டைம் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்ததுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பாக கொடுக்க போகிற ரேட்டிங் 6/10. இதோட இந்த மூவி ரிவ்யூ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.